யாகே அங்கென்னுமென் தெய்வம் தலமுற தலமுற யாகே அங்கென்றே சங்கேதம் எஸ் லார்ட் தலமுற தலமுறையா நீ மயங்குகில்ல நீ உறங்குகில்ல இஸ்ராயேலின் பரிபாலகந்தா நீ மயங்குகில்ல நீ உறங்குகில்ல இஸ்ராயேலின் பரி பாடு யாகே யாகே அங்கென்னுமென் தெய்வம் தலமுறை தலமுறையா தலமுறை ஓ யாகே யாகே அங்கென்றே சங்கேதம் தலமுறை தலமுறையா நீ மயங்குகில்ல நீ உறங்குகில்ல இஸ்ராயேலின் பரிபாலகந்தா நீ ஓ ரகபகதரியாதரே கோரே ஒரு விஷயம் கூட சேர்ந்து யாகே என் பாவி எல்லாம் தாதன் கரங்களில்லா நீராசைனியொழுகையில்லா பிரத்யாசையால் அனுதினம் சொல்லுங்க பயமோ இனியனில் பயம் இனியனத்துல பயம் இருப்பது காரணம் என் எதிர்காலம் கத்தர் கையில் இருக்கிறது என் பாவி எல்லாம் தாதன் கரங்களில்லா தொடுகையில்லா இனி கவலைகள் என்னை தொடுவதில்லை ஆமே வேதனைகள் என்னை தொடுவதில்லை தேங்குமே தெய்வ தலமுற தலமுற ஆமே யாகே அங்கென்றே சங்கே எல்லா தோல்விகளும் மாறட்டும் ஆண்டவரே எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் மாறட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் தங்கி இருப்பார்களாக ரோகங்கள் சீனங்கள் ஜெயாளியாயவர் ஜெயாளியாயவர் ரோகிக்கு வைத்தியன் சர்வசக்தன் என்றே ரட்சயல்லோ அவரே செய்தவர் அவரே என்னுடைய பரம வைத்திய அவரே சர்வ வல்லமை உள்ள தேவ லகர வலசியதரா சபையே சொல்லும் யாகே அங்கென்னுமே தெய்வ தலமுற தலமுற ஓ யாகே யாகே அங்கே
சங்கேதம் தலமுற பின்பு தேவனோ அவை ஆசீர்வதித்து அவையான வார்த்தையை சில உள்ளங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு வார்த்தை உண்டு. தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் படிப்பில் ஆசீர்வதிச்சான்னு சொல்ல மாட்டாங்க. அவன் திறமையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான். அவன் தன் பலத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சாட்சியை என் வாழ்க்கையில கேட்க பண்ணும்படியா தேவன் என்னை நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே, நீர் நேற்றும் இன்றும் ஆமே. நீ சொன்னதை செய்து ஹல்லேலூயா. சொல்லுங்க, காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர் என் வாழ்க்கையில். காலங்கள் எது வேணாலும் மாறலாம்,
ஆமே, என்னால் செயலாற்ற முடியாத இடத்துல எனக்கு இறங்கி செயலாற்றுகிறவர், என்னால் போக முடியாத இடத்துல எனக்கு இறங்கி போகிறவர். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. சொல்லுங்க, தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. நீங்க மட்டும் பாடுங்க. நீ நல்லவரே, நீ சர்வவல்லவர், அவர் கரமே, உம் கரம் என்னாதாரம். ஓ நீ நல்லவர் ஜீசஸ், ஜீசஸ். ஒரு வார்த்தை என் கூட சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், நீர் சொன்னால் எல்லாம் ஆகும். சொல்லால் என் ஜீவன் வாழும். சொல்லால் என் ஜீவன் வாழும். நீர் சொன்னா எல்லாம். சொல்லுங்க, பலவீனன் என்று சொல்லாமல், பலவீனன் என்று சொல்லாம், பலவீனன் என்று, பலவீனன் என்று சொல்லாம், பலவான் சுகவீனன் என்று சொல்லாமல். ஓ பலவீனன் என்று சொல்லாம், பலவான் வேணா. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி என் வாழ்க்கையை கத்த glory, glory. என்னை கைவிடாத கண்மலை, நித்திய கண்மலை என்னோடு இருக்கிறான். அந்த கண்மலை மேல் என்னை நிறுத்தி என்னை சகல கண்களுக்கும் சாட்சியாய் நிறுத்துவார், வெளிப்படுத்துவார். என்னை ஏன் அடைச்சாருங்கிறது, எனக்கு ஏன் வார்த்தையை தந்து சில பாதை அடைத்தார் என்கிறது வெளிப்படுத்துற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறேன் என்று நம்புறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகிமை உண்டாவதா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை பிடித்து நம்பி புதிய மாதத்துக்குள் பிரவேசியுங்கள். ஆமென். ஆதியாகமம் 9:1 பிடிச்சிட்டே முன்னேறுங்க. பின்பு தேவன் நோவாவை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை நான் இந்த சபைக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக வைக்கிறேன். ஆமென். 6 வரை வார்த்தை தந்தார், 7 அடைச்சாரு, 8 அமர வச்சாரு, 9 என்னை சுதந்திரிக்க வைக்க போகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் ஒரு வார்த்தையை இடைபட துவங்கினார். இந்த வார்த்தை பேசும்படி கர்த்தர் இடைப்பட்டார். தெரிந்த வார்த்தை கலாத்தியர் 6:10 அதனுடைய 9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர்
ஆறாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுக பார்க்கலாம். இதுல பொதுவா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பாக்குறது கிடையாது, நமக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். என்ன, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில். இன்னைக்கு ஆவியானவர் பேசும்படி திடீர்னு ஆண்டவர் இந்த வார்த்தையே காண்பித்து ஆண்டவர் இடைப்பட துவங்கினார். நன்மை செய்கிறதுல சோர்ந்துராத. இன்னைக்கு பேச போற வார்த்தை இதுதான், நன்மை செய்து நன்மையை அடைந்து கொள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய்து நன்மையை அடைந்து கொள். நன்மை செய்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய அழகே இதுதான். பிதா ரொம்ப பிரியப்படுறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்வார், நீங்க சத்துருக்களை சிநேகிங்கள். நீங்க அப்படி சிநேகிப்பது, அப்படி நன்மை செய்வது பிதாவுக்கு ரொம்ப பிரியம். பிதா, அது பிதாவினுடைய கேரக்டர். பிதா அதனாலதான் என்ன சொல்ல, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர் நன்மை செய்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 38வது வசனத்துல, நசரானாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் எப்படி இருந்தாரா, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நமக்கு தெரியும் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்ற அநேகர். அதில் அற்புதம் பெற்ற அநேகர் தான் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்றும் பேசினவர்கள். ஆண்டவருக்கு தெரியாதா, இவன் நாளைக்கு சுகத்தை வாங்கிட்டு நாளைக்கு எனக்கு விரோதமாவே சாட்சி கொடுப்போம். தெரிந்திருந்தும் ஆண்டவருக்கு எல்லாரையுமே தெரியும், எல்லாருடைய மனநிலைமை தெரியும், எல்லாருடைய ஃபியூச்சர் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி இருப்போம் என்ன செய்வோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். பேதுரு மறுதளிக்க போறது தெரிஞ்சு எல்லாமே தெரியும் அவருக்கு. அப்படி தெரிந்தவர் ஆண்டவர் தங்களிடத்தில் சுகத்திற்காய் வருகிறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், நன்மைக்காய் வருகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். ஏன்னா அது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, தேவன் அவரோடு கூட இருக்கிறபடினால். அப்ப தேவன் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன வெளிப்பட்டுட்டே இருக்கும் தெரியுமா, சத்தமா சொல்லுங்க. என்ன இவ்வளவு சத்தமா சொல்றீங்க? தேவன் என் கூட இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்ல. இதுக்கு ஆமென் வருதுல, இப்ப அடுத்த சொல்றேன். தேவன் கூட இருக்கிறாருங்கிற வாழ்க்கையில என்ன வெளிப்படும்? இந்த சைடு மட்டும் சத்தம் வருது, இங்க சத்தமே வரல. சொல்லுங்க, தேவன் கூட இருக்கிறான்னா என்ன வெளிப்படும்? நன்மை. ஆண்டவர் விரும்புகிற காரியம் விசேஷமாய் இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்துல கர்த்தர் பேச வைக்க தேவன் விரும்புகிற காரியம் இது, நன்மை செய்யறதுல சோர்ந்துராத. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று அங்க வாசிக்கிறோம். எதுல தளர்ந்து போகாமல் இருந்தால், காத்திருக்கிறதுல இல்ல, அதுல அதை நம்ம அப்படி மாத்திப்போம். அப்படி வார்த்தைகள் வரும்போது அப்படி மாத்தி காத்திருக்கிறதுல தளர்ந்துடலன்னா உனக்கு சீக்கிரத்துல அவன் நீ ஏற்ற காலத்துல அறுப்ப. இதை நம்மளா மாத்துறது. ஆனா இங்க சொல்றப்படுற வார்த்தை, நன்மை செய்கிறதுல நீ தளர்ந்து போகாமல் இருந்து கொண்டே இருப்பாயனால் உன் வாழ்க்கையை நன்மையாய் கத்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நன்மை செய்யறதுல சோர்ந்துடாதீங்க. தேவ பிள்ளைகளுடைய கேரக்டர் இப்படிதான் மாறணும். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறோம். இதெல்லாம் பேசுறது ஈஸி, கேட்கறது ரொம்ப ஈஸி, அதை சாத்தியமாக்குவது என்பது ரொம்ப கஷ்டம். தாவீது சொல்றார், நான் நன்மை செய்ய போய் தான் எனக்கு அநேகர் தீமை செய்யவே வந்தாங்க. அநேகர் இடத்துல நன்மை செய்யும் போது நாம திரும்ப பெறுவது நன்மையா இருக்காது, அநேகர் இடத்துல தீமையா தான் இருக்கும். யோசேப்பு சகோதரர்களுக்கு நன்மை செய்ய போறார், சாப்பாடு கொடுக்க போறார், அங்க அவனுக்கு செய்யப்பட்டது எல்லாமே தீமை. தாவீது நன்மைக்காக தான் போறார், ஆனா போகிற இடத்துல சந்திக்கிற பாதை என்பது தீமையான பாதை. எல்லாமே அநேக நேரத்தில் நாம நன்மை செய்ய போய்தான் அநேக தீமைகள் வருகிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்யறதுல சோர்ந்துராத, நன்மை செய்யறதுல சோர்ந்துராத. எவன் ஒருவன் நன்மை செய்கிறதிலே நாடுவானோ, எவன் ஒருவன் நன்மை செய்கிறதை வாழ்க்கையை வைப்பானோ, அவன் வாழ்க்கையை கர்த்தன் நன்மையாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கை அதற்கு சாட்சி, தாவீதின் வாழ்க்கை அதற்கு சாட்சி. யோசேப்பு ஒரு இடத்துல கூட தன் சகோதரர்களுக்கும் சரி, தன் பெற்றோருக்கும் சரி, தன்னோடு கூட இருந்த யாருக்கும் சரி தீமை செய்யணும்னு யோசித்ததே கிடையாது. தன் பெற்றோருக்கு நன்மை செய்யதான் நின்றான், தன் சகோதரர்களுக்கும் நன்மை செய்யபடிதான் போனான்,
தன்னோடு கூட சிறைச்சாயில் அடைக்கப்பட்டிருந்த பானபாத்திரக்காரனுக்கும் நன்மையைதான் செய்தார். ஆனா இந்த நன்மை செய்ததுனால யோசேப்புக்கு அந்த நேரத்தில் என்ன கிடைச்சின்னு பாத்தீங்கன்னா, சகோதரர்களுக்கு நன்மை செய்ய போனதுனால நான் ஆரம்பத்தில் சொன்னேன், போன இடத்துலதான் குழிக்குள்ள தூக்கி போடுகிறார்கள், போன இடத்துலதான் அவன் வஸ்திரம் கிழிக்கப்படுகிறது, அவனை சிறைக்கு கொடுக்கிறாங்க, அவன் அடிமையா கொடுக்கிறாங்க. ஆமே, அங்கே அவன் அனுபவித்தது தீமை. சிறைச்சாலையில பானபாத்திரக்காரனுக்கு நன்மை செய்ய போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நீ ராஜா சமூகத்தில் போயிருக்கும் போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோன்றான். ஆனால் அவன் நினைக்கவில்லை, மறந்து போனான். அதனால இவனுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. அவனுக்கு நன்மை செய்தான், இவனுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கர்த்தர் மறந்து விட்டாரா? இல்ல, தீமை செய்த சகோதரர்களை விட, மறந்து போன பானபாத்திர காரனை விட யோசேப்பை கர்த்தர் மகிமையான ஸ்தானத்துல கொண்டு வந்தேன். நேற்றுக்கு நன்மை செஞ்சு எனக்கு தீமை கிடைச்சு, அதனால இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன்னு இருக்கல, இன்னும் நன்மை செய்யறான். இன்னைக்கு நன்மை செஞ்சு இவன் மறந்துட்டான் சொல்லிட்டு அவன் செய்யாமல் இருக்கவில்லை, இன்னும் நன்மை செய்கிறான். நன்மை செய்வதில் ஒருவன் தளர்ந்து போகாமல் இருப்பானால் ஏற்ற காலத்தில் அவனுக்காய் சில நன்மைகளை கர்த்தர் அறுக்கும்படி அவனுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், தேவன் விரும்புகிற காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒருவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? மத்தேயு 19வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? என்று கேட்டான். 17வது வசனம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று. கைக்கொள் என்றால் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், நேரம் இல்லாத நான் சொல்லிவிடுகிறேன். உடனே அவன் அடுத்த வசனத்தை சொல்ல, ஆண்டவர் எல்லா கற்பனைகளையும் நான் கைக்கொள்றேன், என்னென்ன கற்பனைகள் உண்டோ எல்லா கற்பனைகளையும் நான் கைக்கொள்றேன். இப்படி சொன்னதும் ஆமேன். 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளே இது எல்லாமே, அதாவது ஒண்ணு கூட மிஸ் பண்ணல, கற்பனைகள் எல்லாமே, தகப்பனை தாயை கனம் பண்றேன், எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லார்ட்டும் அன்பு கூறுகிறேன், இவை எல்லாமே நான் கை கொண்டுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்கிட்ட என்ன குறை இருக்கிறது என்பதை நீ சொல்லும் என்று கேட்டதும் 21வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினாய், போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்ற. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ஓகேப்பா, இனி உன் வாழ்க்கையில் அந்த பூரண சற்குணம் உண்டாகணும்னா, நீ விரும்புற அந்த பூர்ணம் உண்டாகணும்னா என்ன செய்? உனக்குள்ளதுல இருந்து இன்னொருத்தங்களுக்கு நன்மை செய், உன் கிட்ட இருக்கிறதுல இருந்து நன்மை செய். இந்த வார்த்தை வரும்போது அவன் சொல்றது பாருங்க, 22வது வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது, இப்ப நீங்க சில முகம் துக்கம் அடைந்து இருக்கிறது போல அவன் முகமும் துக்கம் அடைந்து என்ன பண்ணிட்டானா, போயிட்டான். தன் வாழ்க்கையில நன்மை நடக்கிறத விரும்புறான், ஆனா அவனிடம் அவன் மூலமா இன்னொருத்த வாழ்க்கையில நன்மை நடக்கிறத விரும்பல. தேவன் உடையவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்றால், தன் வாழ்க்கையில நன்மை நடக்கிறதை விரும்புவதை விட தன்னோடு கூட இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு விரும்புவான். பாருங்க, அவன் வாழ்க்கை தான். ஆமே. ஆண்டவர் பேதுரு படகை தேடி வருகிறார். வேதம் சொல்லுகிறது இரண்டு படகுகளை கண்டார் என்று. ஆனா பேதுருன் படகு வந்து தான் ஃபோக்கஸ் பண்றார், பேதுரு படகு தான் வந்து இடம் கேட்கிறார், பேதுரு படகுல தான் ஏறி உட்கார்றார், பேதுரு படகு தான் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போன்றார். கூட வந்த சிநேகிதர் படகை பார்த்து அவர் எதுவுமே சொல்லல, பேதுரு படகை பார்த்து தான் சொல்றார். பேதுரு படகு தான் ஆழத்துக்கு போகுது, ஆனால் மீன் நிரம்பப்படும் போது பேதுரு சைகை காட்டுகிறான், சைகை காட்டுகிறான். யாருக்கு சைகை காட்டுறான்னா, தன் சிநேகிதருடைய படகுக்கு. அந்த படகு கரையில இருந்தா சைகை காட்டியிருக்க முடியாது. அப்ப அந்த படகு இப்ப எங்க இருக்குது தெரியுமா? பேதுரு படகு பக்கத்துல வந்துடுச்சு. பேதுரு படகு தான் ஆழத்துக்கு கொண்டு போக சொல்றார், பேதுரு படகு மட்டும்தான் தள்ளி கொண்டு போன்னு சொல்றார். அப்ப எப்படி இந்த படகு வந்திருக்கோனா, பேதுரு படகு தள்ளி கொண்டு போக சொல்லும் போதே ஆண்டவர் சொல்லல, ஆனா பேதுரு சொல்லி இருந்திருப்பார். வாங்க
வாங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறார். சும்மா இல்ல பேதுரு படகு நிரப்புனது. ஆண்டவர் அதுல ரெண்டு, நான் ஒரு காரியம் ரொம்ப பிரமிச்சது. பேதுருட்ட வலை எடுத்து வச்சுட்டு வான்னு சொல்லல, படகை தள்ளி கொண்டு போன்ற. ஏன்னா பேதுரு இறங்கி என்ன செய்து கொண்டிருந்தாரா, வலைய அலசி கொண்டிருந்த. அப்பதான் பேதுரு படகுல இடம் கேட்கிறார். அப்ப பேதுரு படகுல இப்ப வலை இல்ல, வலை எங்க இருக்குன்னா கரையில இருக்கு. ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போன்னு சொன்னது மீன் பிடிக்கிறது கிடையாது, சட்டே தள்ளுன முதல்ல சொல்றார். சட்டே தள்ளுன உடனே ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். இன்னும் ஆழத்து கொண்டு போன சொல்லும் போது பேதுரு இன்னும் தனியா கொண்டு போய் ஏதோ பேச விரும்புறார் போல, இப்படிதான் போயிருப்பார். ஆனா அவனுடைய ஃபெய்த்தை பாருங்க, வலையை தூக்கி படகுல போட்டார். மீன் பிடிக்க போறோம்னு சொல்லல, ஆனா அவனுக்குள்ள நம்பிக்கை என்னன்னா, இவ்வளவு பேசுறாருன்னா என் ஆழத்துல திரும்ப இடத்துல, நான் வெட்கப்பட்ட இடத்துல என்ன திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவரார். வலைய போட்டது மட்டுமல்ல, ஆண்டவர் அவன் ஃபெய்த்தை பார்க்கிறார். வலை எடுத்து போடுறான். வலைய போட்டது மட்டுமல்ல, அவன் படகு நிரம்புடன் விரும்புறது மட்டும் இல்ல, தன் சிநேகிதன் படகம். நேற்றுக்கு நான் வெட்கப்பட்ட இடத்துல என் சிநேகித படகு வெட்கப்பட்டிருக்கு, அவன் படகம் நிரம்பணும் கூட வாண்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. பேதுரு படகு நிரம்பி மீது எடுக்கிறார்னா அவ்வளோ மீன் ஆண்டவர் அந்த வலையில கொடுக்கிறார். ஏன் அவ்வளோ மீன் கொடுக்கிறார்னா, ஆண்டவர் அவன் செய்யற நன்மையை பார்க்கிறார். அவன் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் என் இருதயம் விரும்பும் போது என் பானையில எண்ணெய் குறையாது, என் படகுல மீன் குறையாது, என் வாழ்க்கையில கத்தர் பூர்ண சற்குணத்தை காண பண்ணி கொண்டிருப்பார். ஆமே சைகை காட்டி கூட்டு வராரு. படகு வாங்கப்பா, அள்ளி எடுங்க. எங்க இந்த இடத்துல நான்லாம் இருந்திருப்பேன் ஆண்டவரே, மெதுவா அவனுங்களை கொஞ்சம். நம்ம படகு நிரம்புறத நம்ம அதிக நேரத்தில் பார்க்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க படக. ஆண்டவர் சொல்றார், உன் பூர்ண சர்க்குணமாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு விரும்புறியா, நீ உனக்குள்ள இருந்து எடுத்துக்கொடு, எடுத்துக்கொடு. நன்மையை நான் செய்ய பழகணும். நேரம் போகிறது, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நன்மை செய்ய நான் என்ன செய்யணும், நன்மை செய்ய நான் என்ன செய்யணும். சிம்பிளா ஒரே வார்த்தை, ஆண்டவர் என்னோடு பேசினது அப்படியே சொல்றேன். அவர் எனக்கு செய்த நன்மையை நான் நினைத்தால் நான் நன்மை செய்கிறவனா இருப்பேன். எனக்கு நடந்த நன்மைகளை நான் நினைப்பேன் ஆனால் என் வாழ்க்கையில் இருந்து மற்றவர்களுக்கு நன்மை நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். நமக்கு தெரியும் மொர்தெகாய் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் ஒரு சூழ்நிலையில் ராஜாவுக்கு ஒரு நன்மை செய்வார். எஸ்தர் ரெண்டாவது அதிகாரத்தில் அது இருக்குது. ராஜாவுக்கு விரோதமாக ரெண்டு சத்துருக்கள் எழும்பி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் அப்படியே ராஜாவுக்கு தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்தப்பட்டு அந்த காரியம் சால்வ் ஆயிரும். அந்த காரியத்தை நாளாகம நடவடிக்கைகள் எழுதி வைப்பாங்க. அது முடிஞ்சு இப்போ அதுக்கு பிறகுதான் ஆமான் கதை வருது. மொர்தெகாய் வாசற்படியில் உட்காருகிறான். ஆமான் இப்போ எழும்புகிறான். இப்பொழுது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, யூத குலத்துக்கே ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது எஸ்தர் ஆறாவது அதிகாரத்தின் 1-2 வசனங்கள்ல இப்படி சொல்லப்படுகிறது, வாசிங்கள். ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசர் இந்த டீடைல் நமக்கு தெரியும். நான் நிறைய முறை இந்த செய்தி கேட்டிருக்கிறோம். இந்த இன்னைக்கு கத்த பேசும்படி உணர்த்தின் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வாசிங்கள் 2வது வசனம். அப்பொழுது வாசர் காவலாளர்கள் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, மொர்தெகாய் செய்த நன்மையை இப்ப ராஜா படிக்கிறார், நினைக்கிறார். மொர்தெகாய் செய்த நன்மைய ராஜா நினைக்கிறார். மொர்தெகாய் செய்த நன்மைய ராஜா நினைக்கிறார். இதுல இன்னொரு வார்த்தையை சொல்றேன். நாளாகம புஸ்தகத்தில், அதாவது மொர்தெகாய் சாரி அந்த ராஜாவின் டயரியில எதுதான் எழுதப்பட்டிருக்குதுன்னா, யாரோ செஞ்ச தீமை எழுதப்படல, மொர்தெகாய் செய்த நன்மை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கை டயரியில யாரோ செய்கிற தீமைகள் எழுதப்பட்டால் என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் நன்மை செய்ய துடிக்க மாட்டேன். எல்லாரும் செய்கிற நன்மையை நான் எழுதுவேன். ஆனால் நான் இன்னும் நன்மை செய்ய தான் ஆடுவேன். நமக்கு அதுதான் வராது. நன்மை செஞ்சதை மறந்துடும், யாராவது ஒரு தீமை செஞ்சா சொல்லி சொல்லி காட்டும்.
சிலர் நாம பகைக்க ரீசன் ஏதோ ஒரு தீமை செஞ்சிருப்பாங்க, ஆனா அந்த தீமை ஏதோ ஒன்னாதான் இருக்கும், அவர்கள் மூலமாய் நடந்த நன்மை அதிகமா இருந்திருக்கும். செய்த நன்மை எல்லாம் நம்ம ஈஸியா மறந்துடுவோங்க. மனுஷங்க செய்யற நன்மையை மறந்துடுவோம், ஆண்டவர் செய்யற நன்மையை மறந்துடுவோம். ராஜாவின் புஸ்தகத்தில் எது எழுதப்படுது பாருங்க, அவன் இப்படி செஞ்சான், அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆனா மொர்தெகாய் எனக்கு இப்படி ஒரு நன்மை செஞ்சிருக்கிறான், என் வாழ்க்கையில நடந்த நன்மைகளை நான் இருதயத்திலே பதிப்பேனே, ஆனால் ரெண்டு காரியம் நடக்கும், இனியும் எனக்கு நன்மைதான் நடக்குங்கிற நம்பிக்கை வரும், இன்னொருத்தங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஏக்கம் வரும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு ராஜா, தேவனை அறியாத ஒரு ராஜா, பெரிய பொசிஷன்ல இருக்கிற ராஜாவே ஒருவன் செய்த நன்மையை எழுதும் போது தேவ பிள்ளைங்க ஏங்க எழுதக்கூடாது? டயரில் எழுதுறது முக்கியம் கிடையாது, இருதயத்தில் எழுதும். ஆமா, ஒருத்தர் செஞ்ச நன்மையை மறந்துடாதீங்க, ஒருத்தங்க மூலமா நடக்கிற நன்மை, ஆண்டவர் செய்த நன்மையை மறக்க கூடாது, மனுஷங்க நமக்கு செய்யற நன்மையை மறக்க கூடாது. இவன் நன்மை செய்தது நினைவுக்கு வந்ததும் ராஜா உடனே அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறார் பாருங்க, மூணாவது வசனத்துல வாசிங்கள். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டது. ஏதாவது நான் நன்மை செஞ்சேனாம் அவனுக்கு, அவன் செய்த நன்மையை அவன் வாசித்ததும் நினைவு கூர்ந்தது அவன் இருதயம் எதை துடிக்குதுனா, அவனுக்கு நான் ஏதாவது நன்மை செஞ்சேனா, அவனுக்கு நான் ஏதாவது வெறும் தேங்க் மட்டும் தான் சொல்லிவிட்டேனா, இல்ல நான் ஏதாவது அவனுக்கு நன்மை செஞ்சேனா கேட்கும் போது அங்கிருந்து சொல்றாங்க ஒண்ணுமே செய்யல. உடனே அடுத்து ராஜாவினுடைய டியூட்டியே எதுவா இருக்குது தெரியுமா? எவ்வளோ வேலைகள் அந்த நாளில் இருந்திருக்கும், ஆனால் அந்த நாளில் இருக்கிற எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு ராஜா எதை செய்ய முன் வர்றாருனா, அந்த மொர்தெகாய்க்கு நான் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், எனக்கு நடந்த நன்மையை நான் நினைப்பேன், ஆனால் நான் நன்மை செய்கிறவனாய் மாறிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. மொர்தெகாயை பாருங்க, இந்த வசனங்களை படிக்கும் போது மொர்தெகாயை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். மொர்தெகாய் இந்த நன்மையை செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாம செய்தான். அதை எப்படி சொல்றேன்னா, மொர்தெகாய்க்கு தெரியாது இது நடபடிகள் எழுதப்பட்டது, அவன் மொர்தெகாய் நன்மை செய்யும் போது ராஜா எதுவும் செய்யவில்லை, மொர்தெகாய் போய் கேட்கவும் இல்லை, மொர்தெகாய் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் இதை செஞ்சா ராஜா எனக்கு இதை செய்வார் அப்படி எதிர்பார்த்து இருந்திருப்பார்னா, ஆமான் இப்படி பிரச்சனை எழுப்பும் போது மொர்தெகாய் டைரக்டா போய் கேட்டிருப்பான், அன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லை, இப்ப எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, அன்னைக்கு இதை சொல்லி சொல்லி கேட்டிருப்பான், ஆனா மொர்தெகாய் போய் கேட்கல, மொர்தெகாய் செஞ்ச தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாக்குறோம். அப்ப மொர்தெகாயுடைய நன்மை எப்படிப்பட்ட நன்மைனா, எதிர்பார்ப்பு இல்லாத நன்மை. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன், தேவ பிள்ளைங்க நன்மை செய்யணும், நன்மை செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். அதுவும் பெந்தேகோஸ்தே பீப்பிளுக்கு திரும்ப கிடைக்கும் நினைச்சு நீ கடன் கொடுக்காத. ஆமென். கடன் கொடு, இருந்துச்சுன்னா கொடு, இல்லாத இல்லாததை எடுத்து கொடுக்காத, இருக்குன்னா கொடு, ஆனா அது எனக்கு திரும்ப கிடைக்கும்னு, அது கிறிஸ்தவ உலகத்தில் கிடைக்கவே செய்யாது. அது கிடைச்சா கிருபை, அது தயவு. இதே மாதிரி உறங்க விடாம ஆண்டவர் ஞாபகப்படுத்தி, இது நான் திரும்ப கொடுத்தேனா, இப்படி கிடைச்சாதான் உண்டு. ஒரு நன்மை செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க. அதே ரெண்டாவது காரியம், நன்மை செஞ்ச உடனே அவங்களும் எனக்கு நன்மை செய்வாங்கன்னு கிடையாது. என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கிறீங்க நீங்க? ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கிறோம், நன்மை செய்ய போய்தான் பிரதர், அதிக பகைகள் எழும்ப, நான் அவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்க எனக்கு இப்படி தெரியும. சவுல் ரெண்டு முறை ஈட்டி அரைஞ்சார், எதுக்குன்னா தாவீது நன்மை செய்ய போய் போய் அவன் வாசித்த அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே போகுது. நன்மை செய்ய போறவனுக்கு விரோதமா வர்றது என்னன்னா பொக்கிஷம் அல்ல, ஈட்டி. ஆனா தாவீது திரும்ப அவர் நான் வாசிச்சா எனக்கு அது தருவார், அது எதிர்பார்க்கல, நான் நன்மை செய்யறேன். இதனால என்ன நடக்கும்னா, உயர்வு
மனிதர்களிடத்திலிருந்து வராது, உயர்வு உலகத்திலிருந்து வராது, உயர்வு பரத்திலிருந்து வரும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாத நன்மையை மொர்தெகாய் செய்ததினால் மாத்திரமே அன்னைக்கு கத்தர் செய்ய விடாம, அன்னைக்கு திரும்ப அவனுக்கு ஏதோ ஒன்று செய்ய விடாம ஒரு சத்துரு பலமாய் எழும்பி நின்ற போது அந்த சத்துருவின் முகம் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் அவனுக்கு மேன்மையான ஸ்தானத்துல இந்த மொர்தெகாயை கொண்டு வந்து நிறுத்துகிறார் என ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிலையாய் நிற்குமானால், சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். 37வது சங்கீதம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிங்கள். 37வது சங்கீதம் 27வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீமையை விட்டு நன்மை செய், அப்படி செய்யறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை இருதயத்தில் தெளிவா எழுது, தீமை ரொம்ப நாள் நிக்காது. பல நாள் கள்ளன் அகப்படுவானா பிடிப்படுவானா? ஏதோ ஒன்று. பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான், பல நாள் நல்லவன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படி கிடையாது. ஏன்னா கள்ளனுக்கு நிலைக்க முடியாது, நல்லவன் என்னைக்கு நிலைச்சிட்டு தரப்பான். எந்த ஒரு திருடனும் ஒரு நாள் மாட்டிடுவான், தீமை ஒரு நாள் நிக்காது. எனவே தீமை செய்கிறவரை குறித்து நீ கலங்காதே, அது ரொம்ப நாள் நிக்காது. நன்மை செய்கிற ஒன்ன கத்த நிலைக்க வச்சுட்டே இருப்பார். அதுக்கு பெரிய சாட்சி யோசேப்பு. தீமை செய்கிற சகோதரர்கள் ரொம்ப நாள் நிக்க முடியல, ஆனால் நன்மை செய்த யோசேப்பை அவர்கள் நடுவில் எழுந்து நிற்க பண்ணி அவர்களை அவனுக்கு கீழே கொண்டு வாரார். ஹல்லேலூயா. தீமை அல்ல நன்மை செய்ய நாடுங்கள், தீமை அல்ல நன்மை செய்ய விரும்புங்கள். தேவன் விரும்புகிறது இயேசுவினிடத்தில் வெளிப்பட்ட குவாலிட்டி, அப்பாக்க பிள்ளை இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டிங் பிரேயர்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வச்சு, அப்பா பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு உலக சாட்சி சொல்லணும். எந்த அப்பா பிள்ளைன்னா பரலோக அப்பா பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. அவருடைய இருதயம் என்னன்னா தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யறது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் இடைப்பட்டது. இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, இது எடுத்தோன்னு எல்லாம் வராது. ஆமா, இன்னும் போனா நம்ம போய் நன்மை செய்ய 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 நமக்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் தீமையா தான் இருக்கும், நெருக்கமாய் தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற நன்மை செய்யற சுதந்திராத, நீ செஞ்சிட்டேரு, நீ செஞ்சிட்டேரு, நீ செய்கிறவங்களுக்கு உன்னால முடிஞ்ச நன்மையை செய்து கொண்டேரு. ஒரு நாள் வரும்போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி நிறுத்துவார், மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விரும்புங்க நன்மை செய்ய, என் இருதயம் விரும்புதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்ய நம்முடைய இருதயம் நாடுவதாக, நன்மை செய்ய ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற பாத்திரத்துல ஒரு குவாலிட்டியில ஒரு கேரக்டர்ல இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப நன்மை செய்யறதுல உன் சத்துருக்களையும் சிநேகி, உன்னை பகைத்தவர்களை நீ ஆசீர்வதி, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு தீமையா எழும்புறாங்களோ அவங்கள பகைச்சிடாதீங்க, அவங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் வரும் உங்களை கர்த்தர் நிலைத்திருக்க பண்ணி மேன்மைப்படுத்தி அவர்களை விட மேன்மையாக கர்த்தர் உங்களை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நன்மை செய்வோம், நன்மை அடைவோம். சொல்றீங்களா? சிலர்லாம் நன்மை செய்யுங்க நல்லதை பெற்றுக்கோங்க. நன்மை செய்வோம், நன்மை அடைவோம், நித்தியத்தை சுதந்தரிப்போம். எல்லார் கண்களை மூடி நாம் செவிக்கல. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து இந்த 8வது மாதத்து இந்த கடைசி நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர செய்து ஆண்டவரே நன்றி செலுத்த. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு பலனடைய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. 8 மாதங்கள் கர்த்தர் மறைத்து அந்த வார்த்தையை கொடுத்து நம்ப பண்ண வைத்து 8வது மாதம் முழுவதும் எங்களை அமர வைத்திருக்கிறீர். 9வது மாதத்திலே தேவன் நோவாவை ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தையின்படி அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நீ பேசின வார்த்தையின்படியே நன்மை செய்கிறதுல உறுதியா இருக்கணும், நன்மை செய்யறதுல சோர்ந்து போகிற கூடாது, நன்மை செய்வதில் தளராமல் இருப்போமானால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகள் அநேக நன்மைகளை அடைந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும்ப்பா. யோசேப்பை போல, தாவீதை போல இந்த நல்ல குவாலிட்டி, நல்ல கேரக்டர்ஸ் எங்களுக்குள்ளே இன்னும் வளரும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
சத்துருக்களை சிநேகிக்க, பகைக்கிறவர்களை சிநேகிக்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் இல்லாதவர்களுக்கு இருக்கிறதிலிருந்து ஆண்டவர் எடுத்து கொடுக்க, இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிப்படுவதாக என்று சபிக்கிறோம். நாங்கள் ஒருவரையும் பகைக்க கூடாதப்பா. ஆண்டவர் எங்களுக்கு யார் வேணாலும் தீமை செய்யட்டோ, நாங்கள் யாருக்கு தீமை செய்யக்கூடாது. எங்களை யார் வேணாலும் பகைக்கட்டோ, நாங்கள் யாரையும் பகைக்க கூடாதப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள் உள்ள மனிதன் என்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை கர்த்தர் நிலைத்திருக்க பண்ண கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீ விரும்புகிறது எங்க வாழ்க்கையில நடைபெறட்டும். பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும், எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு நம்பிக்கையோடு வந்த உள்ளங்கள் நிறைவோட கர்த்தர் அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். புதிய மாதம் மகிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரிக்கிற மாதமாகவும் இருக்க மனதார ஆசீர்வதிக்கிறேன். தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா.